ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னன்னாக்கா கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் டேங்க்கு தண்ணி காலி ஆகிட்டுருந்துச்சு. டேங்கரை கூப்பிடாச்சு, தண்ணி ஆச்சு. சரி, வரத்துக்கு அது 2 ஹவர் ஆயிடுச்சு. வந்த உடனே குளித்து முடித்து ரெடியாகி நாஷ்டா சாப்பிட்டு எல்லாம் கிளம்புறதா. இப்போ நம்ம நானும் எங்கள் அம்மாவும் பாருங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறதா. அது 2-வீலரில் தான் போகிறது. ஒஸ்கோட்டை காட்டேரம்மா டெம்பிளுக்கு போயின்னு இருக்குது. ஒஸ்கோட்டைக்கு எங்கள் அம்மா பாருங்க, அங்கே இருக்காங்க. அங்கே தான் எங்கள் அம்மா பாருங்க, கிளம்பிடுதான். கிளம்பிட்டேன், போயிட்டே இருக்கிறதான். இங்கே ஸ்டார்ட் பண்ணால் ஒஸ்கோட்டையில் நிற்கணும். எப்படி போனாலும் டிராஃபிக் ஜாமில் நின்று போகிறது. நான் சும்மா சொன்னேன், அப்படியே போயிட்டுருக்குறதான் பாருங்க. மெயின் ரோடு வந்தாச்சு. நம்ம லேவேட் தாண்டி மெயின் ரோடு இது. இது மெயின் ரோடு வந்துட்டு பொம்னஹள்ளிக்கு வரைக்கும் அட்டாச் ஆகும். பொம்னஹள்ளி நான் பொம்னஹள்ளிலே இந்த அட்டாச் ஆகுது. அப்புறம் நைஸ் ரோடு தாண்டி போயிட்டுருக்கோம் நாங்கள் பேகூர் ரோடு கிட்டத்தட்ட. அது ஃபுல்லாக வீடியோ பண்ணல நான் ரோடு. டைரெக்டாக அப்படியே ஒஸ்கோட்டை காட்டேரம்மா டெம்பிள் டைரெக்டாக இப்போ போயிட்டுருக்கோம் உள்ளோ. அது வந்துட்டு ஊர் உள்ள இருக்கிறது அள்ளி. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த பக்கம் பச்சை பச்சைன்னு, இந்த பக்கம் காம்பவுண்டு, அந்த பக்கம் ராகி, இந்த பக்கம் பத்தா, செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு ஒரு வீடோ ஜமீனோ இருந்தாக்கா இந்த மாதிரி இடத்துல மஸ்தாக இருந்திருக்கோம் பாருங்கள். என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் ப்ளேஸ். கிட்டத்தட்ட கோயில்கிட்ட வந்துருக்குறோம். கோயில் ரூட் தான் இது. பாருங்க, இப்போ கோயில் இருக்குது ரைட் சைடில். ஏதோ இதெல்லாம் பார்க்கிங்கு. அமாவாசை அன்னைக்கு ஃபுல்லு ரஷ்ஷாக இருக்கும் இங்கே. அவ்வளோ கிராண்டாக பூஜை பண்ணுவாங்க இங்கே பாருங்க. நான் வந்தாச்சு, வண்டியும் நிப்பாட்டிட்டு சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போயிருக்கிறோம் பாருங்க. பார்க்கிங் பிளேஸு, அப்புறமா ஹோட்டலுங்க. எங்கள் அம்மா பாருங்க, முன்னாடி நானும் எங்கள் அம்மா பாருங்க. என்ட்ரன்ஸு செப்பெல்லாம் விட்டுட்டு பயணிக்கிறோம். இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ். உள்ளே போய் பாருங்கள், இவங்க இந்த கடவுளில் தான் நம்ம பார்க்க வந்திருந்து காட்டேரம்மான்ட்டு. இங்கே வேண்டிக்கின்னு தேங்காய் கட்டினாக்கா நம்ம வேண்டிக்கின்னு வரோன்னு சொல்லிட்டு வேண்டிக்கினாக்கா நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு நடந்திருக்கு, அதனால் நான் போயிருக்கேன் பாருங்க. லைனில் நின்று தேங்காய் வாங்கிட்டு வந்த கோயில் உள்ள ஒரு சாமி இருக்குது, அந்த சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்து இந்த நவக்கிரகம் இருக்குது மரம் சென்டரில். இது 9 சுத்து சுற்றிட்டு நம்ம இந்த தேங்காய் கட்டிட்டு அது 9 வாரம் வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் 3 வாரம் போயிருக்கோம். பாருங்கள், இங்கே பெரிய ஓமமே நடக்கும் போல் இருக்குது. நைட் இது அமாவாசை அன்னைக்கு இது அன்னதானம் பண்ணுறது, பிரசாதம்லாம் கொடுக்குற இடம் பாருங்க. என்ன பயங்கரமாக இருக்குது பாருங்க கடவுள். இன்னும் நைட்டில் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த லைட்டு ஃபோக்கஸ் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டில் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். இவங்க எங்கள் அம்மா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறமா சப்போர்ட் கொடுங்க சேனலுக்கு. இன்னும் மேலும் மேலும் எங்கன்னா போனாக்கா எங்கன்னா வந்தாக்கா வீடியோங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். இது பூட்டு வந்துட்டு அதுதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பூட்டு என்னன்னாக்கா எதுனா யாருனா நம்மளுக்கு ஆகாதுங்க, அது இது எதுனா இருந்தாக்கா அவங்க அவங்க நம்மளை அப்படி இப்படின்னாக்கா இருந்தாக்கா அந்த பூட்டு அவங்க பேரில் போட்டு நினச்சி போட்டுடுறாங்க, அது சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா சீட்டு எழுதி போடுறாங்க, அப்புறமா தொட்டில் கட்டி போடுறாங்க.
பாருங்கள். அப்புறமா ஆயிடுச்சு, எல்லாம் முடிச்சுட்டு எல்லா தேங்காயெல்லாம் கட்டிட்டு நாம் வந்துட்டோம். நான் எங்கள் அம்மா வந்து சூடு சூட பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு அங்கேருந்து லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள் முட்டாச்சு. அதனால் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு காஃபி குடிச்சிட்டு பேக்கர்கிட்ட வந்து ரெண்டு காஃபி குடிச்சு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தோன்னாக்கா 7 மணி ஆயிங்கிற மாதிரி. நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங்.